சாண்டா வந்து வண்டியில உட்காருவீங்க அதான் டாப் ரேக்ல உட்கார வச்சு கட்டிக்கலாம் ப்ரோ நான் வந்து ப்ளூபீ வண்டி எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்ட போறேன் நான் பின்னாடி வந்து கொந்துங்க ப்ரோ இப்படி பின்னாடி வந்து கொந்துங்க இதுல மாட்டிக்கிட்டு என்னடா கட்டிங்க இது கிச்சா ப்ரோ வீட்டுக்கு வந்தாச்சு ஹாய் ப்ரோ வெல்கம் டு உங்க ஹோம் ஹாய் ப்ரோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்ஆரோட தமிழ்நாடு ட்ரிப்பு வந்து கிளம்பிட்டோம் தமிழ்நாடு ட்ரிப்பு அவங்க வந்து போகிறாங்க நான் தன ஆல்ரெடி தமிழ்நாடு ட்ரிப்பை எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து போயிட்டு வந்துட்டேன் சரி மறுபடியும் எதுக்கு போகணும்னு நினச்சேன் சரி இவங்க கூட அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இவங்க கூட அப்பப்போ வந்து போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப்பு நானும் வந்து கிளம்ப போகிறேன் இங்கே பார்த்தீங்களா நம்ம ப்ளூபீங்க நின்றுட்டுருக்கு எல்லாம் வந்து லக்கேஜ் எல்லாம் கட்டியாச்சு இதோ இங்கே பாருங்க சமையல அவங்க வந்து இப்போ கரெக்டாக வந்து விஜயமங்கல டோல் வந்துட்டாங்களா நான் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கருமத்தம்பட்டி டோல் ஸோ நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறோம்னா எல்லோரும் சேர்ந்து கோயம்புத்தூர் வந்து போக போகிறோம் நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் அதாவது இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ஸோ எல்லோரும் வந்து கிறிஸ்மஸ் எங்கே செலிப்ரேஷன் பண்ணுறோம் என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து ஒரு பிளேஸுக்கு வந்து கிளம்ப போகிறோம் சூப்பரான பிளேஸுங்க அந்த வியூ எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பொறாமல் போடுவீங்க அப்படியே இருக்கும் அங்கே தான் வந்து போக போகிறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிடுங்க கரெக்டாக எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி நான் நம்பியூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்துட்டேன் இங்கே வந்துட்டு எல்லா கடையும் போய் பார்த்தேன் ஐயோ தாத்தா ரோட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்களா சூப்பர் நம்ம வண்டி தொடச்சி எடுத்துகிட்டு வந்தாவே இதே நிலமை தான் எல்லா கடையிலும் போய் தேடி பார்த்தா செயின் லூப் அப்படிங்கிற ஒரு விஷயமே காணும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக் கடை இருந்துச்சு அந்த அண்ணன் தெரிஞ்சனா தான் அந்த அண்ணன் கடைக்கு போய் கேட்டால் அவர் எங்கிட்ட லூப் இல்லை கிரீஸும் ஆயில் வேணா இது வச்சுட்டு அப்படின்னாரு கிளீன் பண்ணிட்டு வந்ததுக்கு ஃபுல்லாக நாரி போயிரு இப்போ நான் உங்ககிட்ட வீடியோவில் பேச பேச ஹெச்ஆர் வந்து கால் பண்ணிட்டாரு இதுமாதிரி எங்கே வந்துருக்கிற அப்படின்னு பண்ணி அவினாசி அப்படின்ட்டேன் நான் ஒன்றும் அவினாசியே வந்து போகலை ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இந்த செயின் லூப்பு மறுபடியும் ஒரு கடையில் போய் தேடினேன் மறுபடியும் வந்து பெட்ரோல் இல்லை ஒரு கடையில் கடையில் இங்கிற பாருங்க பங்கில் என்னடா இன்னைக்கு ஒரு அதுக்கப்புறம் ஒரு நாய் குறுக்கால வந்துச்சு வருங்க போட்டம் பிரேக்கு சல 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 சல்னு நாய் கீயா கீயான்னு கத்திட்டு வருச்சு ஆனால் நாய் மேலே டச் ஆகல என் மேலே நாய் டச் ஆகல சக்சஸ்ஃபுல்லாக ஒரு பங்குக்கு போய் பெட்ரோலை போட்டுட்டோம் அதுவும் இல்லாத என்ன ஒரு சோகமான விஷயம்னா எப்பவுமே காசு வச்சுருப்பேன் இந்த டைம்லாம் சுத்தமாக காசே இல்லை கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரில நம்ம இப்போ வந்து அவினாசி வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ இந்த பிளேஸ்லேருந்து ரைட் எடுத்து பைபாஸில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ஏறணும் ட்ரெயினெல்லாம் நம்ம வந்து பைபாஸில் தான் வந்து போயிட்டுருக்குறோம் வண்டி பார்த்தீங்களா 120 வந்து பறந்துட்டுருக்கு இதெல்லாம் கம்மி செயின் லூப் வந்து இப்போ அடிக்கல நான் அதனால வந்து கம்மியாக போயிட்டுருக்குறேன் இல்லைன்னா வண்டி சும்மா பரபரன்னு பறக்கு ஆடே எந்த பக்கம் போகிறாங்கன்னு தெரியல கிட்ட போயிட்டு இண்டிகேட்டர் போடுறாங்கப்பா ஸோ கரெக்டாக நம்ம தெக்கலூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸை வந்து ரீச் ஆகிட்டோம் இன்னும் ஒரு ஊர் போகிற மாதிரி போயிட்டுருக்குது டேய் முன்னாடி என்னமோ ஒரு கார் போயிட்டுருக்குது அது வந்து டெஸ்ட் ட்ரைவ் வண்டியா இல்லை வந்து ரேப்பிங் இது மாதிரி இருக்கா அவங்க பாருங்க முன்னாடி அது ஆடி கார்னு நினைக்கிறேன் Q5 இருங்க கிட்ட போய் பார்க்கலாம் இல்லை பென்ஸ் அது எல்லாம் என்ன பொங்கலுக்கு கிளம்பி வந்துட்டாங்களா இங்கே பாருங்க ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கூட்டம் அடிக்கும் தலைக்கு இருக்குது டிராஃபிக்கு வா 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 சபரிமலை போகிறதுன்னு நினைக்கிறேன் ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது ஓகே இந்த ஹெச்ஆர்லாம் வெளியே நிற்கிறனாங்க எந்த இடத்துல நிற்கிறாங்கன்னு தெரில போய் பார்க்கலாம் ஏங்க நம்மகிட்ட லிஃப்ட் கேட்குறாரு நம்ம தலைவரும் அதேமாரி பேக் கட்டிட்டு வந்துட்டு நினைக்கிறேன் வணக்கம் இன்னும் ஒரே மாதிரி வந்துருக்குறோம் இது எனக்கு நான் வர்றேன் அங்கே பாரு டோல்கேட் ஃபுல்லாகவே டிராஃபிக்கு அடிக்கும் நிலைக்கு பாரு நம்மளுக்காக வந்து வாங்கி வச்சுருக்காங்க இல்லை வேண்டாம் துப்பிட்டீங்க ஆமாம் ப்ளாக்ல இருக்கு ஆமாம் என்னடா கட்டிங்க இது ப்ரோ என் வண்டியில் செயின் லூப்பே இல்லை ப்ரோ ஃபுல்லாக க்ளீன் எக்ஸ்கியூஸ்மி நம்மளோட சாவி யாரோ வந்து ஆட்டை போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு டவுட் ஆகு ஓகே அப்போ இந்த ரெண்டு பேரும் தான் டே மரியாதை நீ சாவி கொடுத்துறாடே சாவி கொடு முகமே நான் தான் தெரியுமா மரியாதைக்கு மறுமுகம் நான் சரி தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன் சாவி கொடுங்க கால்ல ஓடு பாத்தீங்களா இவனை என்ன பண்றானே அவர் கால்ல ஓடு பெரியவங்க பெரியவங்க கால்ல ஓடு ஏ ப்ளீஸ் பா ஆமா ப்ரோ ப்ரோ என் சாவி இவனை எடுத்துட்டாங்க ப்ரோ ரவுண்ட் போட்டு புள்ளி எடுத்து தந்துருவாங்க ரவுண்ட் போட்டு ரவுண்ட் போட்டு புள்ளி அவன் சாவி எடுத்தா ரவுண்ட் போட்டு புள்ளி யார் சாவி எடுத்தாங்களோ அவங்க ஆயா யார் சாவி எடுத்தாங்களோ அவங்க ஆயா எடுத்து நானே எல்லாம் நீ எல்கேஜி அவன் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லிட்டு இருக்க ஏய் குடு குடு சாவி குடு இங்க வேற உனக்கும் கௌதமுக்கும் ஆகாதன ஊர்க்கே தெரியும் அவனா எடுத்துட்டான் டேய் கௌதம் தான் எடுத்துட்டான் சாவி குடுறான்
நம்ம ப்ளூபியோட சாவி ஆட்டை போட்டது பர்பிள் பாய், அன்னைக்கு கேமரா சுட்டதும் பர்பிள் பாய். நோட்டட். எக்ஸசைஸ் சாயிதியா? நாங்கள் ரிவர்ஸில் போகிறோம். சாரிடா, ஆனால் இதை தப்பாக நினச்சிட்டேன். ஃப்ராடு பையன், என் கூட சேராது. ஓகேவா, மேப்பு வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது வழக்கம் போல், அதனால் நம்ம தான் வந்து முன்னோக்கி செல்லணும். பாருப்பா, கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். என்ட்ரி ஆகிறப்ப இது மாதிரி டிராஃபிக் ஜாமா? அண்ணாத்தா தள்ளிக்குங்கோ. இந்த பாலத்தில் இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா சொய்ய நேரு அப்படியே திருப்பிட்டு போகலாம். இங்கே பாருங்க, அடாடா போய் அப்படியே ரெண்டு வழியாக பெரிய ஹெச்ஆர் வண்டி பிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்குது பின்னாடி. இங்கேருந்தே கிட்டத்தட்ட நம்ம மேப் போட்ட பிளேஸுக்கு இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குது. தேங்க்யூ. நம்ம ஆறு நடிச்சதை பார்த்து அந்த அக்கா இது பண்ணிட்டாங்க. இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோம்னா, ஐயோ இது ஹோப்ஸ் காலேஜ்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஆர்பிஸ் ஹோட்டல் ஆப்போசிட்டில். நீ ஃபுல்லாகவே மேம்பாலம் கட்டிட்டு இருக்கிறங்காட்டி எப்போ பாரு டிராஃபிக் ஆகிட்டே இருக்கு. ஐயோ பயங்கரமாக வேகுது இந்த ஜாக்கெட் எல்லாம் போட்டுருக்கிறதுக்கு. அந்த R153 சைடில் போயிடுச்சு. லெஃப்டே. ஆ ஓகே. ஏ நாலுமாங்கா ப்ரோ, அவனுக்கு கொடுத்துறாத ப்ரோ, அவன் ஒரு திருடன். இன்னும் முட்டி மோதி இருப்பீங்க தாத்தா. கரெக்ட் டைம்ல வரீங்க சார், வணக்கம். உங்களோட பிக் ஃபேன் இவரு தான். இந்த கேடிஎம்மோட மேனேஜர். சார் மேனேஜர் ஓனரு கேக்கு கேடிஎம்மோட ஓனரு ப்ரோ, ஓனர்னு சொல்றீங்க, ஓனர்னு சொல்றீங்க. ஒரு சைன் சாப்பிடுறீங்களா? கேடிஎம் ஓகே, அது கூட நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். வச்சிருக்காரு ப்ரோ சாண்டா. ஆமா, பேண்ட் கிழிஞ்சிருக்கு அடியில. ஐயோ பேண்ட் அடியில கிழிஞ்சிருக்கு. ஆமா ப்ரோ, திரும்ப. இது வந்து உள்ள ஒரு ஆயுதம் வச்சிருக்கேன். நாங்க வந்து என்ன ஆயுதம் என்ன பரப்படுத்துட்டு வராரு? சாண்டா, சாண்டா எங்க வீட்டுக்கு வருவீங்களா? சாண்டா எங்க வீட்டுக்கு வருவீங்களா? நீ பின்னாடி திரும்பி உட்காந்துரு, இந்த பக்கம் பார்த்து. அப்பதான் பப்ளிக் ரியாக்ஷன் நல்லா தெரியும். நாங்க வந்து இந்த கேடிஎம் ஷோரூம்ல வந்து எங்களோட ஜாக்கெட் எல்லாம் கழட்டி வச்சு, ஏன்னா ரொம்ப வேகுது. சரி, ஒரு பப்ளிக் வீடியோ ரியாக்ஷன் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப திரும்புங்க சாண்டா. ஐயோ போலீஸுங்க. அந்த அண்ணன் வந்து அப்படியே பாக்குறாரு. ஐயோ யோ சாண்டா, யோ சாண்டா, யோ சாண்டா, நீ பொண்ணுங்களா பார்த்து ஆட்டா குடுக்கறதானே? யோ பாண்டா. ஏய் இல்ல ப்ரோ, ப்ரோ வேணா ப்ரோ, நடந்துடலாம் ப்ரோ. இதுக்கு என்ட்ரி பீஸ் வந்துட்டாங்க. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் மேரி. பயமா இருக்கியா? சாக்லேட் இறியா? உனக்கு பார்த்தா உனக்கு எப்போ சாக்லேட் கொடுக்குற மாதிரி இல்ல ப்ரோ. சாண்டாவை மேலே எடுத்துங்க ப்ரோ. குழந்தைங்க குழந்தைங்க தான் ப்ரோ. நீ கம்மி பெருசா தருவாங்க, நீ துளி கொண்டு கொடுத்துட்டு வர பையனுக்கு. சாண்டா பட்ஜெட் ப்ராப்ளம். இதுக்கு பேர் தான் உக்கரா லேக். ஓ ரீலா? ஏ செமையா இருக்குது. ஏ வியூ நல்லா இருக்கு. ஆமா, நான் இங்க போட்டோ ஷூட். ஏய் ப்ரோ என்னது ரயில் வண்டியா ப்ரோ? அந்த போட்ல போறக்கு எவ்வளவு ப்ரோ? அது 200 100.
150 நான் பண்ண மாட்டேன், கட் பண்ணிடுறேன். ஓ இது உள் சைடு இருக்குதா ப்ரோ? இவன் வந்து சந்துக்குள்ள எப்படியே போதர், நான் போதரம் பாருங்க சந்துக்குள்ள ஹெல்மெட் கழட்டிட்டுமா. ஐயோ இந்த கம்பியில ஏறதுக்குள்ள பாடி. ஓகே நம்ம போயிட்டு போ, மறுபடியும் பைக் எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப போறோம். தேங்க்யூ. யாரு கொடுத்தாங்க ப்ரோ? ஹெச்ஆர். அவங்க பேரு தெரியாது, கேட்கல. நாளைக்கு அப்பயா திரும்பிட்டு உடற பின்னுக்கு இருந்தா போதும், அழகா எடுத்துடலாம். அலப்பறை பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து ஷோரூம் வந்தாச்சு. எச்ஆர்எம் கிச்சா ப்ரோவும் கிளம்பிட்டாங்க கார் எடுக்கிறதுக்கு. கிச்சா அவரோட கார் புது கார் நினச்சிக்காதீங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டேட்டாக வந்து கிச்சா அவரோட வீட்டுக்கு தான் வந்து போகிறோம். நீ ஏன் சுற்றி சுற்றி வர பூனை குட்டி போட்ட மாதிரி, இது என்னையே நடையுது. ஆக்சுவலாக ரூட் தெரியாது, அதனால நம்ம பாபி ப்ரோ வந்து முன்னாடி போயிட்டுருக்காரு. ப்ரோ இவ்வளோ வேகமாக போகாத, ஆம்புலன்ஸ் வருது, இருங்க இருங்க போகலாம். ஓ அதில் போகுது ப்ரோ, இதை நாங்கள் பின்னாடி கொஞ்சம் தள்ளுடா. என்றது சாஞ்சிரு ஸ்டாண்டு, குட்டி ஸ்டாண்டு நல்லா போடுற, நல்லா தரம் நல்லா இருந்துச்சுனாவே நல்லா சாகி. ப்ரோ இது யார் வீடு ப்ரோ? கிச்சா உங்கள் வீடா? உங்கள் வீடு சரவணம் பட்டியா ப்ரோ? அப்புறம் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போய் நாங்கள் சாய் வாங்கிட்டு வந்தோம் நைட்டு, அது யார் வீடு? ப்ளூ ஃபைனலாக நம்ம கிச்சா ப்ரோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஹாய் ப்ரோ, வெல்கம் டு உங்கள் ஹோம். கிச்சா ப்ரோவோட வீடு என்னென்ன வச்சுக்கிறாரு? நாளைக்கு நாங்கள் ஊட்டி வந்து கிளம்ப போகிறோம், அது வந்து கன்யூவ் பண்ணுறேன். ஸோ தடவை பைசா நீ அப்படி கோகல் வேறு ஒரு வீடியோ வந்து பார்ப்போம். சியர்ஸ்.